கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2019 நேத்தோட முடிஞ்சிருச்சு. அதில் இங்கிலாந்து நியூசிலாந்து மோதி மேட்ச் ட்ரா ஆச்சு. அப்புறம் நடந்த சூப்பர் ஓவர்லேயும் சேம் ரன் எடுத்ததால் பவுண்ட்ரிஸ் எந்த டீம் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னு வச்சு இங்கிலாந்து வின் பண்ணதாக அறிவித்தாங்க. ஆல்ரெடி ஐசிசி மேலே இந்த மாதிரி ரூல்ஸ்க்காக விமர்சனம் போயிட்டுருக்கு. ஏன்னா நியூசிலாந்து சேம் ரன் எடுத்தாலும் தோல்வி அடைஞ்சது நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஐசிசி திரும்பவும் சர்ச்சையான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே போஸ்ட் மேட்சில் ஐசிசி வேர்ல்ட் கப் அம்பாசிடரான சச்சின் இங்கிலாந்து கிரிக்கெட்டர் பென் ஸ்டோக்ஸ்க்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த பிக்சரை போஸ்ட் பண்ணி ஐசிசி வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க, த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது சிறந்த கிரிக்கெட் வீரரும் மற்றும் சச்சினும் அப்படின்ட்டு. இந்த ட்வீட் வந்து நிறைய பேர் இடையில வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் அதுக்கு ரீட்வீட் பண்ணிட்டுருக்காங்க. சிறந்த கிரிக்கெட்டர்னு பென் ஸ்டோக்ஸையும் மற்றும் சச்சின்னு போட்டிருக்கிறது சச்சினை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் வந்து ரிப்ளை கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஐசிசி என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சச்சின் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கப்ப அவர் அசிங்கப்படுத்தி இன்னொருத்தவரை கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லியும் வெறும் சச்சின்னு மீன் பண்ணுறது வந்து அவரை மட்டும் இல்லை நம்ம இந்தியன் டீமையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Yeah.